அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2022 சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது, அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றத்தை தரப்போகிறது என்று தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடுகள் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். முதலாவதாக இந்த ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று தெளிவாக பார்த்து விடலாம். ராஜம் MATRIMONY.com உங்களுக்கு சூட்டபிளான லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ண இப்போவே நம்ம வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னும் யா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மூலமா ரெஜிஸ்டர் பண்ண நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு உங்களோட ஃபுல் டீடைலோட போட்டோவையும் சென்ட் பண்ணுங்க. நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். பல தலைமுறைகளை தாண்டிய பந்தங்கள் ராஜம் MATRIMONY.com. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது, அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றத்தை தரப்போகிறது என்று இந்த வீடியோ பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். இந்த பொது பலனானது மகம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், மேலும் பூரம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், மேலும் உத்திரம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கும், மேலும் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பொது பலனானது பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெளிவாக பார்த்துவிடலாம். முதலாவதாக உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். மேலும் உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். மேலும் உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 11வது வீட்டில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். இறுதியாக உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் சூரிய பகவானும் புதன் பகவான் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ஆரம்ப கால கிரகநிலைகள். இந்த கிரகநிலையில வைத்துதான் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்கள் கணிக்கப்பட்டிருக்கிறது. கணிக்கப்பட்டிருக்கும் ராசி பலன்கள் பொதுவான ராசி பலன்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். முதலாவதாக உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது விரையாதிபதியாகிய சந்திர பகவான் மிதுனத்தில் வீற்றிருக்கும். தைரிய வீரிய பராக்கிரம புத்தி மற்றும் ஜீவனாதிபதியாகிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து அதே ராசியிலேயே வீற்று இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார். இதன் பலன்களாக தேவையற்ற அலைச்சல்களை தவிர்த்து மன ஒருமைப்பட தியானத்தை மேற்கொள்வது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு மிக மிக நல்லது. அதே போல நீர் மற்றும் உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் வந்து நீங்க வாய்ப்பு உள்ளதால் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது சற்று கவனம் செலுத்த வேண்டும். அதே போல இந்த மாதத்தில் முக்கியமாக தேவையற்ற அலைச்சல்கள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய தேவையற்ற அலைச்சல்களை தவிர்த்து முற்றிலுமாக கவனத்துடன் செயல்பட்டால் இந்த மாதத்தை நீங்கள் வெற்றி கொள்ளலாம். அதே போல நிதானத்துடனும் பொறுமையுடனும் மற்றவர்களுடன் பேசும் பொழுது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் செலுத்தி நிதானமாக செயல்பட வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது மீன அஷ்டமத்தில் ஆட்சியாய் வீட்டிற்கும் பஞ்சம அஷ்டமாதிபதி ஆகிய குரு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து துலா தைரியத்தில் வீட்டிற்கும் கேது பகவான் சுக்கிர பகவானுடைய அம்சத்தை பொறுத்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார். அதாவது இந்த மாதம் சில சகோதர சகோதரர்களிடம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்க வாய்ப்புள்ளது. எனவே உங்களுடைய சகோதர சகோதரர்களிடம் நீங்கள் அனுசரித்து பொறுமையாக செல்ல வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களில் அவர்களிடம் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவில் பரஸ்பர நல்லிணக்கம் அதிகரிக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் இந்த மாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது. அதே போல உங்களுடைய அசட்டுத்தனமான தைரியத்தால் தேவையற்ற பிரச்சனைகளில் இந்த மாதத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருப்பது மிக மிக நல்லது. அதே போல குடும்பத்தில் ஒற்றுமை பலப்பட தேவையில்லாத விவாதங்களை செய்யாமல் இருங்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருங்கள். ஏனென்றால் நீங்கள் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட்டால் குடும்ப நிம்மதி நிலை குலைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே குடும்ப நிம்மதிக்காக நீங்கள் இந்த மாதத்தில் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். மன நிம்மதியை மேம்படுத்த இந்த மாதத்தில் நீங்கள் தியானம் யோகா இது போன்ற விடயங்களில் ஈடுபட்டால் மிக மிக நல்லது. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது ருணரோக சத்ரு சப்தமாதிபதியாகிய சனி பகவான் மேஷத்தில் ஆட்சியாய் வீட்டிற்கும் சுக பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மகரத்தில் வீற்று இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சனி பகவான் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார். இதன் பலன்களாக இந்த மாதம் அனைவரிடமும் அன்பாக இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நல்லது. நான் முன்பே கூறியிருக்கிறேன், இந்த மாதத்தில் உங்களுக்கு
உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் உங்களை இழுத்து விடுவார்கள். ஆகவே நீங்கள் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த மாதத்தில் நீங்கள் செயல்பட வேண்டும். அதே போல இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய கர்வத்தினை நீங்கள் தவிர்த்தால் சனி புகவனுடைய கெடுபலன்களை உங்களால் குறைக்க முடியும். அதே போல இந்த மாதத்தில் நீங்கள் தியானம் செய்து, அதாவது அமைதியாக அமர்ந்து, நீங்கள் யார், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என சிந்தித்து உங்களை நீங்களே உணர்ந்து செயல்பட்டால் சனி புகவனுடைய கெடுபலன்களில் இருந்து தப்பிக்கலாம். குறிப்பாக தசாபுக்தி பலம் பெற்றவர்களுக்கு அதிக கெடுபலன்கள் இருக்காது. ஆகவே கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய மனதை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டால் சனி போகவனுடைய கெடுபலனிலிருந்து முற்றிலுமாக உங்களால் வெளிவர முடியும். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது பஞ்சம அஷ்டமாதிபதியாகிய குரு பகவான் மகரத்தில் ஆட்சியாய் வீட்டிற்கும் ருணரோக சத்ரு சப்தமாதிபதியாகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மீன அஷ்டமத்தில் ஆட்சியாய் வீற்று குரு பகவான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார். எனவே இந்த மாதம் உங்களுடைய கொடை குணம் மேம்படும். நீங்கள் பலருக்கு அன்னதானங்கள் தான தர்மங்கள் செய்து வருவீர்கள். கோவில்களுக்கு சென்றால் அன்னதானங்கள் செய்து வருவீர்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய மனதில் கொடைத்தன்மை அதிகமாகவும் மிகுந்தும் காணப்படும். பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் இலகிய மனது உடையவர்கள். இந்த மாதத்தில் அந்த இலகிய மனது மிகச்சிறப்பாக செயல்பட்டு மற்றவர்களுடைய அன்பிற்கு அடைக்கலமாக மாறுவீர்கள். அதே போல நிம்மதியான தூக்கத்தையும் பெறுவீர்கள். எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நிம்மதியான தூக்கத்தையும் பெறுவீர்கள். ஆகவே தேவையில்லாத பிரச்சனைகளை நினைத்தோ, தேவையில்லாத விடயங்களை நினைத்தோ நீங்கள் இந்த மாதத்தில் குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது சுக பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் மிதுனத்தில் வீட்டிற்கும் தைரிய வீரிய பராக்கிரம புத்தி மற்றும் ஜீவனாதிபதியாகிய சுக்கர பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மேஷத்தில் ஆட்சியாய் வீற்று இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் பலன்களை வழங்க இருக்கிறார். இதன் பலன்களாக இந்த மாதத்தில் நிலபுலங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். புதிய நிலபுலங்கள் வாங்குவீர்கள். அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி இந்த மாதத்தில் மகிழ்வீர்கள். அதே போல உங்களுடைய நிலம் மூலம் பல்வேறு வகையில் லாபங்கள் ஏற்படும். மேலும் உங்களுடைய இளமையும் அழகும் திரும்ப போகிறது என்று கூறலாம். இந்த மாதத்தில் மிக இளமையுடனும் மிக உற்சாகத்துடனும் மிக சிறப்பாக அமைதியாகவும் அழகாகவும் காணப்படுவீர்கள். அதே போல ஆன்மீக மற்றும் தெய்வ நம்பிக்கைகள் மீது இந்த மாதத்தில் அசையாத நம்பிக்கையும் உறுதியும் கொண்டிருப்பீர்கள். ஆகையால் இந்த மாதத்தில் தெய்வ காரியங்களில் அதிகமாகவும் முனைப்புடனும் ஈடுபடுவீர்கள். மேலும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். மேலும் அந்த பெரிய மனிதர்களால் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆதாயமும் கிடைக்க பெறுவீர்கள். இது போன்ற அற்புதமான பலன்களை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் பகவான் வாரி வழங்குவார். மேலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் பகவான் தர்ம கர்மாதிபதி யோகம் என்கிற மிக அற்புதமான யோகத்தையும் உண்டாக்கி உங்களை இந்த மாதத்தில் மேலும் ஒரு படி சிறப்பான மகிழ்ச்சியை உண்டாக்க இருக்கிறார். அதாவது இந்த தர்ம கர்மாதிபதி யோகமானது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக செயல்பட்டு அதிகப்படியான நற்பலன்களை வாரி கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினால் பொருளாதாரத்தில் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். மேலும் சமூகத்தில் செல்வாக்கு உயரும், உங்களுடைய சமூக அந்தஸ்து உயரும், அதே போல உங்களுடைய சமூக கௌரவங்கள் உயரும் தருணம் இது என்று கூறலாம். சுகமான வாழ்க்கைகள் அமைய பெறுவீர்கள். அதே போல திருமண வாழ்க்கைகள் கைகூடி வரும். மேலும் அழகான அறிவான குழந்தை அமைய பெறுவீர்கள். தெய்வ காரியங்கள் மீது அதிக நாட்டம் அதிகரிக்கும். மேலும் ஆலய சேவையில் மிகுந்த ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். திருப்பணிகள் போன்றவற்றில் அதிக முனைப்புடன் ஈடுபடுவீர்கள். அதே போல உங்களுடைய கடின முயற்சியால் அதிகாரம் மிக்க கௌரவம் வாய்ந்த பதவிகள் உங்களுக்கு தேடி வரும். அதே போல இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினால் தர்ம காரியங்கள் மீது அதிக கவனம் செலுத்துவீர்கள். அதாவது இந்த மாதத்தில் அதிகப்படியான தான தர்மங்களை நீங்கள் இந்த மாதத்தில் மகிழ்ச்சியாக செய்து வருவீர்கள். பலருடைய பசிப்பிணியை போக்கி மற்றவர்களையும் மகிழ்வித்து நீங்களும் மகிழ்வீர்கள். இதுபோன்று மிக உயர்வான நிலைகளை இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினால் கட்டாயம் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். அடுத்ததாக அதே ஒன்பதாவது வீட்டில் ராக பகவானும் அமர்ந்திருக்கிறார். அதாவது மிதுனத்தில் வீட்டிற்கும் தைரிய வீரிய பராக்கிரம புத்தி மற்றும் ஜீவனாதிபதி ஆகிய சுக்கர பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மேஷத்தில் வீட்டிற்கும் ராக பகவான் செவ்வாய் பகவானுடைய அம்சத்தை பொறுத்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார். இதனால் எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய திறம் இந்த மாதத்தில் உங்களிடம் இருக்கும். ஆகையால் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் கட்டாயம் வெற்றியும் பெறுவீர்கள். இந்த மாதம் உங்களுடைய பேச்சு திறமை மேம்படும். உங்களுடைய பேச்சாற்றல் காரணமாக நீங்கள் எந்த ஒரு விடயத்தையும் பேசிய சாதித்துக் கொள்வீர்கள். மேலும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். நான் முன்பே கூறியிருந்தது போல இந்த மாதத்தில் தெய்வ காரியங்களில் மீது அதிக ஈடுபாடுடன் காணப்படுவீர்கள். அதே போல குறுகிய கால நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்வீர்கள். இந்த பயணத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள். பந்தயம் கட்டுவது, சூதாடுவது, ஷேர் மார்க்கெட் போன்றவற்றின் பக்கம் செல்லாமல் இந்த மாதத்தில் இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையான பலன்களை பெற்றுத்தரும். ஆகவே இந்த மாதத்தில் ஷேர் மார்க்கெட்,
விளையாட்டு, பந்தயம் கட்டுவது, மேலும் சூதாடுவது இது போன்ற விடயங்களில் இந்த மாதத்தில் நீங்கள் மிக மிக கவனமாகவும் சிந்தித்தும் செயல்பட வேண்டும். அந்த பக்கமே போகாமல் இருப்பது உங்களுக்கு இந்த மாதத்தில் மிக மிக நல்லது. ஏனென்றால் தேவையற்ற இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி அந்த விடயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கணும். ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்த கலவையான பலன்களையே உங்களுக்கு விளைவாக தரும். ஆகவே விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அந்த தீமையான பலன்களை நீங்கள் முற்றிலுமாக விலக்கிவிட முடியும். ஆகவே சிந்தித்து பொறுமையாக செயல்படுங்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 11வது வீட்டில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது தைரிய வீரிய பராக்கிரம புத்தி மற்றும் ஜீவனாதிபதி ஆகிய சுக்கிர பகவான் மீனத்தில் ஆட்சியாய் வீட்டிற்கும் பஞ்சம அஷ்டமாதிபதி ஆகிய குரு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மிதன லாபத்தில் வீற்று இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார். இதன் பலன்களாக உங்களுடைய அறிவாற்றல் பலப்படும். உங்களுடைய அறிவாற்றல் காரணமாக நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெறுவீர்கள். அதேபோல ஒரு மிகப்பெரிய வேலையை கூட உங்களுடைய அறிவால் நீங்கள் எளிதாக செய்து முடித்து விடுவீர்கள். இதனால் நீங்கள் பணிபுரியும் இடத்திலும் நீங்கள் தொழில் புரியும் இடத்திலும் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் இருந்து நீங்கள் பாராட்டுதலை பெறுவீர்கள். அதாவது ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் என்கிற வித்தியாசம் சிறந்து நீங்கள் செயல்படுவீர்கள். இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் ஸ்மார்ட் ஒர்க் மூலமாக எளிதாக செய்து முடிப்பீர்கள். உங்களது உடன் பிறந்தவர்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இருந்தாலும் உங்களுடைய சகோதர சகோதரிடம் இருந்து சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய வார்த்தை மீது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய விடயத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவர்களிடம் நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் அன்பாகவும் பேச வேண்டும். அன்பால் சாதிக்க முடியாதது என்று எதுவும் இல்லை. ஆகையால் கோபத்தில் ஏழையாயிரு, பாசத்தில் பணக்காரனாக இரு. இந்த உலகத்தையே நீ மண்டியிட வைக்கலாம். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். அதாவது தனம் குடும்பம் வாக்கு மற்றும் லாபாதிபதி ஆகிய புதன் பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் சஞ்சரித்து அதனுடன் ராசி அதிபதி ஆகிய சூரிய பகவான் மகரத்தில் ஆட்சியாய் வீட்டிற்கும் ருணரோக சத்ரு சப்தமாதிபதி ஆகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து கடக விரயத்தில் வீற்று புதன் ஆதித்ய யோகம் என்கிற மிக அற்புதமான யோகத்தை உண்டாக்கி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேலும் ஒருபடி உங்களுடைய மகிழ்ச்சியை கூட்ட இருக்கிறார்கள். அதாவது இந்த புதாதித்ய யோகமும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக செயல்பட்டு அதிகப்படியான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த புதாதித்ய யோகம் குறிப்பாக மாணவர்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கும். மாணவர்கள் அவர்களுடைய கல்வியில் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை அடைவார்கள். இது போன்ற இந்த புதாதித்ய யோகத்தினால் அதிகப்படியான நற்பலன்களை அறுவடை செய்வீர்கள். இந்த புதாதித்ய யோகத்தினால் கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறப்பாக சிறந்து விளங்குவார்கள். அதே போல மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். மேலும் படிப்பில் சிறப்பான முன்னேற்றத்தை அடைவார்கள். குறிப்பாக போட்டித் தேர்வுகள் எழுத போகிற மாணவர்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கும். அவர்கள் அவர்களுடைய முயற்சிக்கேற்ற பலனை இந்த புதாதித்ய யோகத்தினால் இந்த மாதத்தில் அறுவடை செய்வார்கள். அதே போல பல கலைகளை கற்று தரும் வாய்ப்பு உண்டாகும். புதிய புதிய விடயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதே போல நல்ல அறிவாற்றல் வெளிப்படும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதே போல உங்களுடைய நல்ல அறிவாற்றல் காரணமாக எந்த ஒரு விடயத்திலையும் நீங்கள் எளிதாக ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள். மேலும் உங்களுடைய பேச்சாற்றல் மிக மிக சிறப்பாக வெளிப்படும். உங்களுடைய பேச்சாற்றலில் மிக அற்புதமான முன்னேற்றம் உண்டாகும். மிகச்சிறப்பான பேச்சாற்றல் வெளிப்படும் என்பதால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் பேசியே சாதித்துக் கொள்வீர்கள். மேலும் இந்த புதாதித்ய யோகத்தினால் எழுத்தாற்றலும் வெளிப்படும். உங்களுடைய எழுத்தாற்றல் காரணமாக நீங்கள் எந்த ஒரு விடயத்திலும் உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தி மிகச்சிறப்பாக வெற்றிகளை பெறுவீர்கள். அதே போல அரசு வழியில் அனுகூலமான பலன்களை அறுவடை செய்வீர்கள். அரசாங்க உத்தியோகத்திற்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த அரசாங்க உத்தியோகம் உங்களுடைய முயற்சிக்கேற்ற வகையில் உங்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்க பெறுவீர்கள். அதே போல வியாபாரத்தில் அதிக ஈடுபாடு ஏற்படும். நீங்கள் நீண்ட நாட்களாக புதிய வியாபாரம் அல்லது தொழிலை தொடங்க போகிறோம் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அவற்றை இந்த மாதத்தில் தொடங்குவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல உங்களுடைய தொழிலில் மிக அற்புதமான முன்னேற்றம் உண்டாகும். இது போன்ற இந்த புதாதித்ய யோகத்தினால் மிக அற்புதமான பலன்களை இந்த மாதத்தில் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். எனவே இந்த ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கிறது. சரியான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய கோபத்தை குறைத்து சிந்தித்து பொறுமையாக செயல்பட்டால் இந்த மாதத்தை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். rajammatrimony.com உங்களுக்கு சூட்டபிளான லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ண இப்போவே நம்ம வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னும் யா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மூலமா ரெஜிஸ்டர் பண்ண நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு உங்களோட ஃபுல் டீடைலோட போட்டோவையும் சென்ட் பண்ணுங்க. நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். பல தலைமுறைகளை தாண்டிய பந்தங்கள் rajammatrimony.com.
இந்த செப்டம்பர் மாதம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை தரப்போகிறது, அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றத்தை தரப்போகிறது என்று தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். இந்த பொது பலனானது மகம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், மேலும் பூரம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், மேலும் உத்திரம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கும் மேலும் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பொது பலனானது பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த செப்டம்பர் மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெளிவாக பார்த்துவிடலாம். முதலாவதாக உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். மேலும் உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் சந்திர பகவானும் கேது பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார். மேலும் உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் கேது பகவானும், 9வது வீட்டில் ராகு பகவானும், 10வது வீட்டில் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்திற்கான ஆரம்ப கால கிரகநிலைகள். இந்த கிரகநிலையில வைத்துதான் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது. கணிக்கப்பட்டிருக்கும் ராசி பலன்கள் பொதுவான ராசி பலன்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்போது இந்த செப்டம்பர் மாதத்திற்கான பொதுவான ராசி பலன்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 1வது வீட்டில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். அதாவது ராசிபதி சூரிய பகவான் ராசியிலே வீற்றிருக்கும் தைரிய வீரிய பராக்கிரம புத்தி மற்றும் ஜீவனாதிபதியாகிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து, அதனுடன் தைரிய வீரிய பராக்கிரம புத்தி மற்றும் ஜீவனாதிபதியாகிய சுக்கிர பகவான் துலாத்தில் வீற்றிருக்கும் கேது பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து, இந்த சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இருவரும் இணைந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார்கள். இதன் பலன்களாக இந்த மாதம் உங்களுடைய உடல் நலனில் சிறு சிறு பிணிகள் வந்து நீங்க வாய்ப்புள்ளதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமுடனும் முன் எச்சரிக்கையுடனும் செயல்படுவது மிக மிக நல்லது. அதே போல குடும்பத்தில் பிரச்சனைகள் எழும் என்பதால் உங்களுடைய தேவையில்லாத வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் வெளியிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல உங்களுடைய கௌரவம் கெடும்படியான செயல்களை தவிர்த்துக் கொள்வது இந்த காலகட்டத்தில் மிக மிக நன்மையை பயக்கும் ஒரு பலனாக உங்களுக்கு இருக்கும். ஏனெனில் உங்களுடைய கௌரவம் கெடும்படியான ஏதேனும் ஒரு செயலை நீங்கள் செய்தால் உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கம் வந்துவிடும். ஆகவே இந்த காலகட்டத்தில் அவச்செயல்களை அறவே தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடாதீர்கள். தேவையில்லாத செயல்களை இந்த காலகட்டத்தில் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தில் ஆண்களுக்கு பெண்களால் அனுகூலம் உண்டாகும். அதாவது நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்களுடைய மனைவியால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய மனைவியின் ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல உங்களுடைய தாயாருடைய ஒத்துழைப்பும் அவர்களுடைய அரவணைப்பும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலும் ஆடை ஆபரணங்கள் அணிமணிகளால் இந்த காலகட்டத்தில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். இந்த மாதத்தில் உங்களுடைய வசீகரத்தன்மை அதிகரிக்கும். தேவைக்கு ஏற்றாற்போல் செல்வம் உங்களிடம் இருக்கும். ஆகவே உங்களுக்கு விருப்பப்பட்டக்கூடிய பொருட்களை இந்த காலகட்டத்தில் வாங்கி மகிழ்வீர்கள். கலைகளில் மிகுந்த ஆர்வம் உண்டாகும். கலைத்துறையினர்களுக்கு பேரும் புகழும் கூடி தனவரவு மேலோங்கும். இந்த மாதம் கொடைத்தன்மை அதிகரிக்கும். ஆகவே பல ஸ்தாபனங்களுக்கு சென்றோ அல்லது பல இடங்களில் நீங்கள் தர்ம செயல்களை செய்து வருவீர்கள். மேலும் வைர வியாபாரிகள், நறுமண திரவியங்கள், இனிப்பு பண்டங்கள் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு மிகுந்த தனலாபம் கூடி இரட்டிப்பு மகிழ்ச்சியை இந்த மாதம் தரும் மாதமாக உங்களுக்கு அமையும். அதே போல சிகை அலங்காரம் செய்பவர்களுக்கு மிகுந்த பேரும் புகழும் கூடி வந்து தனவரவு மேலோங்கும். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். நீண்ட நாட்களாக வீடு வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள். அவை அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது தனம், குடும்பம், வாக்கு மற்றும் லாபாதிபதியாகிய புதன் பகவான் துலாத்தில் வீற்றிருக்கும் விரையாதிபதியாகிய சந்திர பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து கன்னி தனத்தில் வீற்று இந்த செப்டம்பர் மாதத்தில் புதன் பகவான் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார். இதன் பலன்களாக இந்த மாதம் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கும், தணிக்கை துறையில் இருப்பவர்களுக்கும், கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும், மேலும் குருபார்கள், ஜோதிட துறையை சேர்ந்தவர்களுக்கும், மேலும் கமிஷன் ஏஜென்ட் அதாவது தரகர்கள் போன்றவர்களுக்கும் அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தன லாபம் மேலோங்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் நல்ல பேரும் புகழும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும். மேலும் மாணவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கல்விக்கு காரகனான புதன் பகவான் 2வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். சிறப்பான மதிப்பெண்களை எடுப்பார்கள். கடந்த காலங்களில் இருந்து வந்த கல்வியில் இருந்த பின்னடைவுகள் அனைத்தும் நீங்கி ஒரு புதிய பொலிவுடன் மிக கவனமுடனும் செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் மாணவர்களுக்கு அமையும். ஒரு புத்துணர்ச்சியுடன் காணப்படுவார்கள். சிறப்பாக கல்வியில் சிறப்பான மதிப்பெண்களை எடுப்பார்கள். ஒரு அற்புதமான வெற்றியை பெறுவார்கள். விளையாட்டுத் துறையில் சிறப்பான வெற்றிகளையும் பெறுவார்கள். மொத்தத்தில் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். அற்புதமான மதிப்பெண்களை எடுப்பார்கள். அதே போல போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு ஒரு சாதக
சாதகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் சந்திர பகவானும் கேது பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். அதாவது விரையாதிபதியாகிய சந்திர பகவான் ரிஷப ஜீவனத்தில் வீட்டிற்கும் சுக பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து, அதனுடன் மீனத்தில் வீட்டிற்கும் பஞ்சம அஷ்டமாதிபதியாகிய குரு பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து, துலாத்தில் வீட்டிற்கும் சுக்கிர பகவானுடைய அம்சத்தை பொறுத்து கேது பகவானும் இந்த சந்திர பகவானும் கேது பகவானும் இருவரும் இணைந்து துலாத்தில் வீற்று இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்கியிருக்கிறார்கள். இதன் பலன்களாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் அடிக்கடி வர வாய்ப்புள்ளதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து பொறுமையாக செல்வது ஒற்றுமையை பலப்படுத்தும். தேவையில்லாத வாக்குவாதங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். குறிப்பாக சகோதர சகோதரிகளிடம் எந்த ஒரு வாக்குவாதங்களிலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது. ஏனெனில் உங்கள் இருவருக்கும் நடைபெறக்கூடிய பிரச்சனையால் குடும்ப நிம்மதி நிலை குலையும். ஆகவே நீங்கள் பொறுமையாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிரச்சனை வராமல் காக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களுடைய நாக்கை காக்க வேண்டும், உங்களுடைய வாயை காக்க வேண்டும், தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் இருக்க வேண்டும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இதுதான் ஒரே வழி. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது ருணரோக சத்ரு சப்தமாதிபதி ஆகிய சனி பகவான் ரிஷப ஜீவனத்தில் வீட்டிற்கும் சுக பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மகரத்தில் வீற்று இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்களை தர இருக்கிறார் சனி பகவான். இதன் பலன்களாக இந்த மாதம் வாக்குவாதத்தை இந்த மாதத்தில் நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத வாக்குவாதங்களில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நல்லது. காது தொடர்பான சிறு சிறு பிணிகள் வந்து நீங்க வாய்ப்புள்ளதால் சற்று கவனமுடனும் முன் எச்சரிக்கையுடனும் செயல்படுவது மிக மிக நல்லது. அதே போல நீங்கள் செய்யக்கூடிய ஏதோ ஒரு வேலையை பற்றி நீங்கள் இந்த காலகட்டத்தில் மற்றவர்களிடம் எளிதாக சொல்லிவிடக் கூடாது, வெளிப்படையாக சொல்லிவிடக் கூடாது. அதை பற்றி மற்றவர்களிடம் பேசாமல் இருந்தாலே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும். ஆகவே ரகசியமான விடயங்களை ரகசியமாகவே வைத்திருங்கள். அதை மற்றவர்களிடம் நம்பி கூறிவிடாதீர்கள். அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே சற்று கவனமுடன் செயல்படுங்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது பஞ்சம அஷ்டமாதிபதி ஆகிய குரு பகவான் மகரத்தில் வீட்டிற்கும் ருணரோக சத்ரு சப்தமாதிபதி ஆகிய சனி பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மீன அஷ்டமத்தில் வீற்று இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார் குரு பகவான். உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டில் வீட்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தயால குணம் கூடி நிற்கும், மேலோங்கி நிற்கும். உங்களுடைய தயால குணத்தினால் மற்றவர்களுக்கு தாராளமாக உதவி செய்வீர்கள். உதவி மனப்பான்மை இந்த காலகட்டத்தில் மேலோங்கி நிற்கும். இப்போது நீங்கள் செய்கிற உதவி கட்டாயம் காலத்தின் கட்டாயத்தால் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். நீங்கள் கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஆகவே மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் எந்த ஒரு தயக்கமும் கொள்ளாமல் தாராளமாக உதவி செய்யுங்கள். தகுந்த முயற்சியினால் தொழிலிலும் வேலையிலும் ஒரு அற்புதமான முன்னேற்றமும் அற்புதமான அனுகூலமான பலன்களும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அறுவடை செய்ய இருக்கிறீர்கள். நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் அதிகப்படுத்தினால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மேல் அதிகாரிகளின் பாராட்டுதல், இது போன்ற அற்புதமான விடயங்களில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். அதே போல வங்கி, நீதித்துறை, அரசு நிதித்துறை, கோவில் பணி, அமைச்சர், பைனான்ஸ், ஜுவல்லரி, கல்வி கற்பித்தல், இது போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கும் அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கும் நல்ல லாபமும் சிறப்பான முன்னேற்றமும் ஏற்படும். இது போன்ற அற்புதமான பலன்களை உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வாரி வழங்குவார். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது ராசியிலேயே வீட்டிற்கும் தைரிய, வீரிய, பராக்கிரம, புத்தி மற்றும் ஜீவனாதிபதி ஆகிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து மேசத்தில் வீட்டிற்கும் ராகு பகவான் செவ்வாய் பகவானுடைய அம்சத்தை பொறுத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார். உங்களுடைய ஒன்பதாவது வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். காரிய வெற்றியை இந்த காலகட்டத்தில் அற்புதமான முறையில் ராகு பகவான் உங்களுக்கு நிகழ்த்தி கொடுப்பார். ஆகவே எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கினாலும் உங்களுடைய முயற்சியினால் வெற்றி பெறுவீர்கள். அதே போல உங்களது ஞாபக சக்தி கூடும். உங்களுடைய ஞாபக சக்தி எதையும் எளிதாக ஞாபகத்தில் வைத்திருக்கக்கூடிய சக்தி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் மாதமாக இருந்தாலும் முன்பு சொன்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக இருக்கும். அதே போல ஆன்மீக பயணங்கள் செல்லும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதிகப்படியான ஆன்மீக பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்வீர்கள். புதிய ஸ்தலங்களுக்கும் புதிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது சுக பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் துலாத்தில் வீட்டிற்கும் விரையாதிபதியாகிய சந்திர பகவானுடைய சாரத்தில் சஞ்சரித்து ரிஷப ஜீவனத்தில் வீற்று இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு பலன்களை வழங்க இருக்கிறார். இதன் பலன்களாக உங்களுடைய செல்வாக்கு உயரும், உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் மாதமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். தேவையில்லாத
தெரியாத அபச்செயல்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் மேலோங்கி நிற்கும். அதே போல சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சுறுசுறுப்பான ஒரு ஆற்றல் இந்த காலகட்டத்தில் உங்களிடம் இருக்கும். ஆகவே நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்ய நினைத்தாலும் இந்த காலகட்டத்தில் செய்து முடியுங்கள். அவற்றில் கட்டாயம் வெற்றியும் பெறுவீர்கள். உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும், சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். உயர் பதவியில் இருப்பவர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு பல விடயங்களில் வெற்றி பெறுவார்கள். இது போன்ற இந்த செப்டம்பர் மாதம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்களையே வாரி வழங்க இருக்கிறது. ஆகவே சிறு சிறு விடயங்களை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக தேவையில்லாத வாக்குவாதங்களில் உங்களுடைய சகோதர சகோதரர்களிடம் ஈடுபடாதீர்கள். அதே போல பொருளாதார மேன்மையை நீங்கள் அடைய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் பொருளாதாரத்தை தேவையில்லாத செலவுகளை செயல்படுத்தாமல் இருங்கள். பொருளாதாரத்தை சேமிக்க பழகுங்கள். உங்களுடைய கோபத்தையும் தேவையில்லாத வார்த்தைகளையும் கட்டுக்குள் வையுங்கள். இது போன்ற சிறு சிறு விடயங்களை மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனித்துக் கொண்டால் பெரிய அளவிலான வெற்றியை நீங்கள் அறுவடை செய்ய முடியும் கட்டாயம். ஆகவே உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்துங்கள். உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்துங்கள். சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய மாதம் என்பதால் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய கடின உழைப்பையும் உங்களுடைய செயலையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகப்படுத்தினால் கட்டாயம் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் இதுவரை கேட்டு வந்த பலன்கள் அனைத்தும் பொதுவான ராசி பலன்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். 100% பலன்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக் கொள்வது மிக மிக நல்லது. ஏனெனில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெறக்கூடிய தசா புத்திகளுக்கு ஏற்ப உங்களுடைய பலன்கள் மாறுபடும். ஆகவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக் கொள்ளுங்கள். நம்மளோட சேனல் இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், அதே போல பிறந்த தேதிகளுக்கான பலன்கள் அதெல்லாம் பதிவிட்டிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இது போல அடுத்த ராசி பலன் வீடியோவில்